ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறதுன்னா, கடந்த மாசத்துல தமிழக அரசு வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க பதிவுத்துறை சம்பந்தமா. அதாவது 1865 முதல் உள்ள பத்திரங்களை ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். எல்லா பத்திரங்களையும் 1865 அப்புறம் பதியப்பட்ட பத்திரங்களை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டோம், நீங்க வந்து ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி பெற்றுக்கலாம்னு சொல்லி வெளியிட்டாங்க. எப்படி ஆன்லைன்ல பத்திரத்தை அப்ளை பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, மகாத்மா காந்தி தேசிய ஒழிப்பு திட்டம், அரசு செய்தி வெளியீடு, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, ஆர்டிஐ, டெக் வீடியோக்கள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. ஓகே, இந்த வெப்சைட்ல நீங்க அதாவது டாக்குமெண்ட் அப்ளை பண்ணனா முதல்ல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட எந்த ஐடியும் இல்லைன்னா பயனர் பதிவில் போயிட்டு உங்களுடைய முழு டீட்டெயிலையும் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிவிடுங்க. இந்த வெப்சைட்டை 3 நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது தானாக டெலீட் ஆகிடும். ஸோ அப்பப்போ ஏதாவது டாக்குமெண்ட், அதாவது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் உள்ள அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மெயிலுக்கு மாற்றி வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா டெலிட் ஆயிடுனா, ஓகே என்னுடைய டாக்குமெண்ட் தான் உள்ள இந்த வெப்சைட்ல இருக்குமே நினச்சிங்கன்னா டெலிட் ஆயிடும், அகைன் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா இமிடியட்டாக அதில் வந்துட்டுனா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ வாங்க வீடியோ எப்படி உள்ள லாகின் பண்ணி எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஓகே, என்கிட்ட ஐடி இருக்குது, என்னுடைய ஐடியாவில் பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோடை டைப் பண்ணுறேன். லாகின் பண்ணியாச்சு. இதில் மின்னணு சேவைகள், அதில் வந்து சாஞ்சலிக்கப்பட்ட நகலில் போயிட்டு தேடல் மற்றும் சாஞ்சலிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்க. உங்களுக்கு இந்த பத்திரத்தினுடைய பத்திர நம்பர் தெரிந்தால் எளிமையாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணிடலாம். நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா வில்லங்க சான்று கொடுத்து நீங்கள் சர்வே நம்பரை போட்டு இந்த இயர் டு இந்த இயர் தேடினீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய டாக் அந்த சர்வே நம்பரை ஃபெச் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் கிராஸ் பண்ணிச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் நம்பரை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன் ஈஸியில் வரலைன்னா மேனுவல், அதாவது நேரடியாக செஞ்சு விலங்க சான்று விண்ணப்பித்து உங்கள் சர்வே எனக்கான அந்த பத்திர நம்பரை கண்டுபிடித்து தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதாவது 75 அப்புறம் பதியப்பட்ட பத்திரங்கள்லாம் ஆன்லைனில் ஈஸி வந்துடும். அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரங்கள்லாம் நீங்கள் மேனுவல் ஈஸி தான் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆவண வகைப்பாடு, சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம், அது மட்டும் தான் தற்போதைக்கு ஆன்லைனில் வெளியிடுறாங்க. அதுலேயும் உயில், அந்த இன்னும் ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை ஆன்லைனில் நம்ம எதுவும் எடுக்க முடியாது. ஆவண எண் வந்து இப்போ எக்ஸாம்பிள் 2 கொடுக்குறேன். ஏதாவது ஒரு சர்பதிவாளத்தை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதாவது உங்கள் டாக்குமெண்ட், இப்போ நான் எக்ஸாம்பிள்களை சொல்கிறேன், உங்களுடைய லேண்டுக்கான சர்பதிவாளர் அலுவலகம் எதுவோ, அதாவது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் டாக்குமெண்ட் நம்பர் என்னவோ அதை அதில் மென்ஷன் பண்ணிட்டு எந்த ஆண்டு, இப்போ நான் தேட போகிறது 1865, புத்தகம் நம்பர் 1 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கூட டைப் பண்ணணும். தேடுகள் கொடுக்குறேன், இந்த கேப்சா கோட் அகைன் டைப் பண்ணுறேன். ஓகே, நான் தேடின டாக்குமெண்ட் வந்துருச்சு. 1865 ரெண்டாவது டாக்குமெண்ட்டு, வில்புர சப்ரிஷர் ஆஃபீஸ் சம்மந்தமாக. இது என்னைக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணாங்கன்னா 25 May 2023 அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பதிந்த பத்திரங்கள்னால் அந்த பத்திரத்தை என்னைக்கு பதிஞ்சாங்களோ அந்த டேட் இதில் காமிக்கும். இது வந்து பழைய பத்திரங்கிறதுனால இது என்னைக்கு ஆன்லைனில் அப்லோடு பண்ணாங்களோ அந்த டேட் இதில் காமிக்கும். ஸோ டேட்டை வச்சு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இணைய வழி விண்ணப்பிக்க, அதுக்காக கிளிக் பண்ணிடுங்க. இதில் அகெயின் உங்களுடைய பெயர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் டைப் பண்ணணும். இந்த டீட்டெயிலாக இதில் கொடுத்ததுக்கப்புறம்
எதுவும் திருத்த முடியாது. ஸோ சரியை கொடுக்குறேன். இதில் கட்டண விவரங்கள் வந்துடும். மனு கட்டணம் 1 ரூபாய், தேடுதல் கட்டணம் 10 ரூபாய், நகல் கட்டணம் 200 ரூபாய், கணினி கட்டணம் 20 ரூபாய், மொத்தம் 251 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். செலுத்துக கொடுத்துட்டீங்கன்னா இதில் அகெயின் உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்து இப்போதே செலுத்துக இல்லை பிறகு செலுத்துக. நீங்கள் எந்த மெத்தடில் பே பண்ண போகிறீங்களோ அதில் பே பண்ணிக்கலாம். உள்ள ஆப்ஷன் வந்து யூபிஐ இல்லை நெட் பேங்கிங் இல்லை எஸ்பிஐ கேட்வே வழியாக எந்த பேங்க்லையும் பே பண்ணிக்கலாம். இது உங்களுக்கான விண்ணப்ப எண். ஓகே, இப்போ நீங்கள் இது பே பண்ணிட்டீங்க, இந்த டாக்குமெண்ட் எங்கே வரும்? அகெயின் மின்னணு சேவைகளுக்கு வாங்க. அதில் சாஞ்சலிக்கப்பட்ட நகரில் கோரிக்கை பட்டியல், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம உருவாக்கின நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்குது, உருவாக்கப்பட்டிருக்கு, இன்னும் பே பண்ணலை. பே பண்ணியிருந்தால் இதில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது இருக்கும், அதாவது செலுத்தப்பட்டது அந்த நிலையில் வந்துடும். ஸோ வந்து ரிட்டர்ன் டு சிட்டிசன் வராமல் அவங்க பெண்டிங் வித் அங்கே ஆஃபீஸ் அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கும். இப்போ இந்த டாக்குமெண்ட், இப்போ 1924 ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆன்லைனில் பே பண்ணிட்டேன், இதை வந்து இதில் பதிவிறக்க கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகிட்டு டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். அதாவது பழைய டாக்குமெண்ட், இப்போ உள்ள டாக்குமெண்ட்னா அந்த பத்திரம் முன்பக்கத்து எல்லாமே நம்ம எப்படி பத்திரம் கொடுக்குமோ அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. முன்னாடி ஃபுல்லாக அந்த ஆஃபீஸில் ஒரு புக்கு வச்சு புக்கில் எழுதுவாங்க, நமக்கு பத்திரத்தை தான் தந்துடுவாங்க, ஆஃபீஸில் வந்து அவங்களுடைய புஸ்தகத்தில் எழுதுவாங்க. இந்த இப்போ ஆன்லைனில் இது வாங்குறதுனால முன்னாடி வந்து மேனுவலாக போய் நம்ம பத்திரம் கேட்டால் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்து அதில் அவங்க அடித்து தருவாங்க. இது ஆன்லைனில் வாங்குறதுனால இது சாஞ்சிட நகல் இணையம் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான முத்திரத்தீர்வை 20 ரூபாய், மின் சேவை வந்து செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டாக்குமெண்ட்டு எந்த இயர், அந்த புஸ்தகத்தினுடைய அந்த ஸ்கேன், இந்த டாக்குமெண்ட்டுக்கான பக்கத்தில் ஸ்கேன் பண்ணிக்காங்க. இது ஒரிஜினலுக்கு இருக்குது, இதில் கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலி நம்ம சைன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. இது போல தான் ஆன்லைனில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அந்த மின்னணு சேவைகளில் போய்ட்டு சாஞ்சலிக்கப்பட்ட நகரில் போய்ட்டு தேடல் உள்ள போய்ட்டு விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் பே பண்ணக்கப்புறம் கோரிக்கை பட்டியலில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் இன்னும் நிறைய தகவல் இருக்கிறது. ஒரே கனவுலையாக நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வரும் நாட்களில் மற்ற விவரங்களை நான் இதில் அப்லோட் அடுத்தடுத்து கனவுலையும் அப்லோட் பண்ணுறேன். பதிவுத்துறையில் நிறைய ட்ரிக்ஸ், அதாவது பேமெண்ட் பண்ணும்போது எரர், அது சம்மந்தமாக நிறைய கனவுகள் நான் ஏற்கனவே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அதனுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, தேவைப்படுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.